ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்ப சூப்பராக சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் சுகர் கொக்கோ பவுடர் கூடவே கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு டபுள் பாய்லர் மெத்தடில் அடியில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி நல்லா சுடவைங்க அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுக்கோங்க இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் நல்லா ஊருகட்டும் டைம்லையே நம்ம சுகர் எல்லாத்தையும் மிக்சி கிரைண்டரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் இந்த மாதிரி சளிச்சுக்கலாம் இப்போது இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இது கூடவே கால் கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன் அதுவும் இந்த மாதிரி சளிச்சிக்கலாம் நல்லா பவுடர் பண்ண சுகராக சேர்த்துக்கோங்க எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நீங்கள் வந்து சாக்லேட் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டால் இந்த நேரத்தில் சுகர் இதே மாதிரி பவுடர் பண்ண சுகரை இதில் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை அப்படியே ப்ரொ ப்ரொசீட் பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சமாக வெண்ணிலா ட்ரா பேசன்ஸ் அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம சாக்லேட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ ஒரு மோல்டில் சேர்க்க போகிறோம் உங்கள் கிட்டே சாக்லேட் மோல்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் ஐஸ்ட்ரீ இருக்கும் இல்லையா அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட் ஊற்றிக்கோங்க நான் ஒரு பாதி தான் ஊற்றுறேன் ஏன்னா அப்போ தான் ஒரு நல்ல சாக்லேட் ஷேப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஹாஃப் சேர்த்துக்கிறேன் நம்ம நம்மளோட சாக்லேட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் இது ஃப்ரீஸ் ஆகட்டும் நம்ம ஐஸ் க்யூப்ஸ்லாம் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி இதை எடுத்தோம் அப்படின்னா வந்துடும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு இப்போ எடுத்து காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஷேப்பில் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயே ரொம்ப செஞ்சு கொடுத்த மன திருப்தியோடு இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த சாக்லேட் ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்